மூழ்கி போன உண்மைகளை அறிய இந்த தடவை 20,000 வருடங்களுக்கு முந்தைய கடலில் மூழ்கிய ஓர் உலகிற்கு அழைத்துச் செல்கின்றது ஐபிசி தமிழ். இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இங்குதான் நம் மூதாதையர்கள் வாழ்ந்தனர். இங்குதான் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற எம் வீர தமிழ் பிறந்தது. இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளது. ஆம், இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி கண்டம். கடலுக்கடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த கண்டம் ஒரு காலத்தில் பிரமாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஓர் தமிழ் கண்டம். இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை மற்றும் இன்றுள்ள சில சிறு சிறு தீவுகளை இணைத்தவாறு இருந்த ஒரு பிரமாண்டமான இடம்தான் குமரி கண்டம். 7 தெங்க நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பலை நாடு, 7 பின்பலை நாடு, 7 குன்று நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு என இங்கு 49 நாடுகள் இருந்துள்ளது. பருளி குமரி என்ற 2 ஆறுகள் ஓடியுள்ளது. குமரிக்கொடு, மணிமாலை என்ற 2 மலைகள் இருந்துள்ளது. தென்மதுரை, கபாடபுரம், முத்தூர் என பிரமாண்டமான 3 நகரங்கள் இருந்துள்ளது. உலகின் தொன்மையான நாகரீகம் என்று அழைக்கப்படும் சுமரியன் நாகரீகம் வெறும் 4,000 வருடங்கள் முந்தையதுதான். நக்கீரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் 3 தமிழ் சங்கங்கள் 9,990 வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார். தமிழின் முதல் சங்கம் இன்று கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு 4,440 4,449 புலவர்களுடன், சிவன் முருகன் அகஸ்தியருடன் 39 மன்னர்களும் இணைந்து பரிபாடல், முதுநாரை, முடுகுறுக்கு, கலரியவிரை, பேரதிகாரம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இதில் அனைத்துமே அழிந்துவிட்டது. 2 தமிழ்ச்சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு 3,700 3,700 புலவர்களுடன் அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. 3 தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் கிமு 1850 449 புலவர்களுடன் அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டது. இவ்வளவு பழமையான தமிழுக்கு இத்தனை பெருமைகள் இருந்தும் அத்தனையை மூடி மறைக்கவே முயல்கின்றது பல விசயந்துகள். நம் வரலாற்றை நாமே இந்த உலகிற்கு பரப்புவோம். இனிமேல் நாம் 2,000 வருடங்கள் பழமையானவர் என்ற போலி வரலாற்றை மறந்து 20,000 வருடங்கள் பழமையான முதலினம் என்பதை உலகிற்கு பரப்புவோம்.